வடகொரியா விட்டு உயிர் பயணம் வைத்து படகில் தப்பிய குடும்பம் கூறும் அதிர்ச்சி தகவல் வடகொரியாவில் இருக்கும் கிம் இந்த ஆண்டின் தொடக்கத்துல சாத்தியமற்றதாக கருதப்படும் ஒரு விஷயத்தை செய்தார் அவர் தனது குடும்பத்துடன் கடல் வழியாக வடகொரியாவை விட்டு தப்பி ஓடினார் ஆம் தனது கர்ப்பிணியான மனைவி சகோதரின் குடும்பத்தினர் மற்றும் தனது தந்தையின் சாம்பல் அடங்கிய கலசம் ஆகியவற்றோடு அவர் இந்த பயணத்தை ஆரம்பித்தார் இந்த ஆண்டுல நாட்டை விட்டு வெளியேறி தென்கொரியாவுக்கு வந்த முதல் நபர்கள் இவர்களே கோவிட் பெயரிட தாக்கிய போது வடகொரியாவின் அரசாங்கம் பீதியடைந்து உலகின் பிற பகுதிகளோடு தங்களது நாட்டிற்கு இருந்த தொடர்புகளை துண்டித்தது அதன் எல்லைகளை மூடியது மற்றும் வர்த்தகத்தை துண்டித்தது ஒரு காலத்துல அடிக்கடி மக்கள் நாட்டை விட்டு தப்பி ஓடும் சம்பவங்கள் இந்த துண்டிப்பிற்கு பிறகு முற்றிலுமாக நின்றது ஆம் கிம் என்ன சொல்லப்படும் வடகொரியாவை சேர்ந்தவர் பேசுகையில வடகொரியாவுல மக்கள் பட்னியால் இறக்கும் சம்பவங்கள் மற்றும் அடக்குமுறை அதிகரிப்பது உள்ளிட்ட புதிய விவரங்களை அவர் தெரிவிச்சார் அவர் தனது முழு பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் சுவோலில் உள்ள தனது குடும்பத்தை பாதுகாக்கவும் எங்களிடம் கேட்டுக்கொண்டார் பல ஆண்டுகளாக கிம் மற்றும் அவரது சகோதரர் தப்பிக்க முயன்ற அந்த இரவுல பலத்த புயல் காற்று வீசி கடல் குந்தளிப்பாக இருந்தது கடல் சீத்தத்தோடு இருக்கும் போது கடலோர காவல் படையினரால் கரையில் இருந்து வெகு தூரம் வர முடியாது என்பது கிம்முக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு இரவுக்காக கிம் பல ஆண்டுகள் குழந்தைகளுக்கு அவர்களும் தூங்க வைக்கப்பட்டனர் அவர்கள் வேறொரு படகு ரகசியமாக நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு காவலர்களின் தேடுதல் விளக்குகளிலிருந்து இருந்து தப்பிக்க கவனமாக சென்றனர் அவர்கள் படகை அடைந்ததும் பழைய அரிசி சாக்குகளுக்குள் குழந்தைகளை மறைத்து சாக்கு மூட்டைகளை போல ஓரமாக வைத்தனர் அதனுடன் தென்கொரியாவுக்கான அவர்களது பயணம் தொடங்கியது கிம்மும் அவரது சகோதரரும் கையில ஆளுக்கு ஒரு வாழை எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் பெண்கள் தங்களது கைகளில் முட்டையில் ஓட்டை போட்டு அதில் தூள் மற்றும் கருப்பு மண்ணில் நிரப்பி கடலோர காவல்படையை எதிர்கொண்டா அவர்களை தாக்க தயாராக இருந்தனர் கிம்ம தென்கொரியாவின் தலைநகர் சிவலில் காவல்துறையின் பாதுகாப்புல அவர் இருந்தபோது சந்தித்தோம் வடகொரியாவில் இருந்து தென்கொரியாவுக்கு வருபவர்களுக்கான முகாமில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு சில வாரங்கள்தான் ஆகியிருந்தது வடகொரியாவில் இருந்த நிலைமை குறித்து அவர் கூறுகையில் கொரோனா தொற்றுல ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் மிகவும் பயத்தில் இருந்தனர் வடகொரியாவில் கோவிட் விதிகள் மிகவும் கடுமையாக இருந்தது யாராவது விதியை மீறியதாக தெரிய வந்த காவல்துறையினர் அந்த தனிமைப்படுத்துவார்கள் அங்கிருக்கும் மக்களால் வெளியே செல்ல முடியாது முக்கியமாக அவர்களுக்கு உணவும் வழங்கப்பட மாட்டாது வழங்கப்படாது என அவர் பின்பு அரசு லாரியில் உணவு செய்யும் அந்த உணவின் விலை குறைவாக இருப்பதால் மக்கள் அரசை பாராட்ட வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று கிம் கூறினார் கொரோனாவின் தாக்கம் குறைந்த பிறகு நீண்ட காலத்திற்கு இதே நிலைமை நீடித்தது என்றும் இது மக்களை ஒடுக்குவதற்கான ஒரு வழிமுறையா என மக்களுக்கு சந்தேகம் தொடங்கியது என்றும் கிம் கூறினார் மேலும் பட்டினியால நிறைய பேர் இறந்து போனதாகவும் கிம்

அங்கு பொதுமக்கள் மீன்பிடிக்க அனுப்பப்பட்டனர் பின்னர் அவை ராணுவ உபகரணங்கள் வாங்குவதற்காக விற்கப்படும் கிம்மின் சகோதரர் இந்த திட்டத்தில சேர்ந்தார் கிம் அப்பகுதியில இருந்து சென்ற கடலோர காவலர்கள் மற்றும் பாதையாளருடன் நட்பாக பழக தொடங்கினார் அவர்களின் இயக்கங்கள் நெறிமுறைகள் மற்றும் முறைகள் பற்றி தகவல்களை ரகசியமாக சேகரித்தார் இதன் மூலம் அவரும் அவரது சகோதரரும் இரவில் எப்போது படையை எடுத்துச் செல்ல முடியும் என்று அவர் முடிவு செய்தார் பின்னர் தான் அவருக்கு இருந்த மற்றொரு கடினமான பணி நினைவுக்கு வந்தது வயதான தாயையும் மனைவியையும் தன்னுடன் சேரும்படி சமாதானப்படுத்துவது இருவரும் வெளியேறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இறுதியில சகோதரர்கள் தங்கள் தாயை சம்மதிக்க செய்தனர் எங்கள் தாய் கலக்கமடைந்து நிறைய அழுதார் ஆனால் இறுதியாக ஒப்புக்கொண்டார் என்று கிம் கூறினார் அவர்கள் தப்பித்த பிறகு அதிகாரிகள் தங்கள் தந்தையின் கல்லறைய இழிவுபடுத்துவார்கள் என்று பயந்து கிம் மற்றும் அவரது சகோதரர் அவரது உடலை தோண்டி எடுத்தனர் பிறகு தோண்டி இடத்தை மூடிவிட்டு அவர்களது தந்தையின் உடலை ஒதுக்குப்புறமாக கொண்டு சென்று எரித்து சாம்பலை எடுத்துக்கொண்டனர் அவர்கள் பின்னர் இருட்டில் கிடக்க வேண்டி கண்ணி வீடுகள் நிறைந்த இடத்தை ஆய்வு செய்தனர் அவர்கள் மருத்துவ மூலிகளை எடுப்பது போல பாசாங்க செய்து அதன் வழியாக தெளிவான பாதையை வரைந்தனர் மக்கள் வெளியேறுவதை தடுக்க கடற்கரையோரத்தில் சமீபத்தில் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டன ஆனா அங்கு குறைவான காவலர்கள் இருப்பதால் அது பாதுகாப்பான வழியாக இருந்ததாக கிம் கூறினார் மே ஆறாம் தேதி இரவு பத்து மணிக்கு அவர்கள் படகில் பயணம் செய்தனர் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட தூரம் வரை பயணம் செய்தவர்கள் அங்கிருந்து தொடர்ந்து சென்றனர் குறைந்த அலைகள் பாறைகள் மற்றும் கற்பாறைகளை வெளிப்படுத்தியிருந்தன அது பாதுகாப்பானது என்பதை உணர்ந்தவுடன் அவர்கள் நீரோட்டங்களின் பாதையில முழு வேகத்தில் சென்றனர் ஒரு கப்பல் பின்தொடர்வதை கிம் பார்த்தார் ஆனால் அது அவர்களை பிடிக்க முடியவில்லை சில நிமிடங்கள்ல அவர்கள் கடல தாண்டினர் இந்த நேரத்தில் தான் பாத்தத்தின் உச்சிலிருந்த நான் இடிந்து விழுவது போல உணர்ந்தேன் என்று கிம் கூறினார் தென்கொரியாவின் நெருங்கியபோது அவர்கள் டார்ச் லைட்டர்களை கரையை நோக்கி அடித்தனர் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு கடற்படையால் மீட்கப்பட்டனர் எல்லாம் திட்டமிட்டபடியே நடந்தன பருவநிலை எங்களுக்கு உதவியது போல் இருந்தது என்று அவர் கூறினார் கடல் மூலமாக வடகொரியாவை விட்டு தப்பிப்பது மிகவும் அரிது ஆம் கிம் தப்பித்த சம்பவம் அரிதானது என்பதற்கு பல காரணம் உள்ளதாக வடகொரியாவில் உள்ள திபெத்தியைச் சேர்ந்த பார்க் கூறினார் அவர் கூறுகையில கடல் வழியாக தப்பிக்க துல்லியமான திட்டமிடல் போக முடியாத தைரியம் வேண்டும் பல வருடங்களாக பல வடகுரியர்கள் கடல் வழியாக தப்பிக்க முயன்றனர் ஆனால் யாருமே வெற்றி பெறவில்லை என அவர் கூறினார் வடகொரியாவை விட்டு சீனா வழியாக தப்பிக்கிற நினைப்பவர்களுக்கு உதவுபோரான பணக்காரர்கள் மற்றும் வலிமையான தொடர்புகள் இருப்பவர்களால் மட்டுமே வடகொரியாவை விட்டு தப்பிக்க முடியும் கொரோனாவிற்கு முன்பு வருடத்துக்கு ஆயிரம் பேர் சீனாவுக்கு தப்பி செல்வார்கள் ஆனால் கொரோனாவுக்கு பின்பு கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருபது பேர் மட்டுமே தப்பித்தனர் என கூறினார் வடகொரியா தற்போது சீனா மற்றும் ரஷ்யாவுடனான தனது உறவுகளை ஆழப்படுத்துகிறது அதே நேரத்தில் மேற்கு நாடுகளுடனான வடகொரியாவின் உறவு மோசமாக உள்ளது இந்த நிலையில மனித உரிமை மீறலுக்கு தீர்வு காண என்பது சர்வதேச சமூகத்துக்கு மிகவும் கடினமாகிவிட்டது கெம்மின் குடும்பத்தினர் மீட்கப்பட்ட பிறகு அவர்கள் வடகொரிய உளவாளிகள் அல்ல என்பதை தென்கொரியாவின் உளவுத்துறையிடம் விளக்க வேண்டும் பின்னர் அவர்கள் மீள்குடியேற்ற மையத்தில் தென்கொரியாவில் வாழ்வது பற்றி கற்பிக்கப்பட்டனர் கிம்மின் குடும்பம் அக்டோபர் மாதம் மீள்குடியேற்ற இருந்து ஒரு அடுக்குமடி குடியிருப்புல குடியேறியது அவரது மனைவிக்கு குழந்தையும் பிறந்தது கிம்மின் தனது மனைவிக்கு தென்கொரியாவின் சப்வேக்ல பயன்படுத்த தெரியவில்லை என்றும் அதனால அவர் வழி தவறி தொலைந்து போயிருக்கிறார் இது அவரது மனைவியின் தன்னம்பிக்கையை குறைக்கிறது என அவர் கூறினார் ஆனால் கிம்முக்கு தென்கொரியாவில் வாழ்வது கடினமாக இல்லை நாங்கள் பேச்சு கூறந்த போது அவர் ஆர்வத்துடன் எங்க பக்கத்துல இருந்த மேசையிலிருந்து எனது ஏர்போர்ட் பெட்டியை எடுத்து அதை தன் கையில் திருப்பினார் அது வயர்லெஸ் ஹெட்போன்கள் என நான் கூறிய போது அவர் நம்பவில்லை நான் அதை என் காதுகளை வை அவர் அவர் ஒரு புரிதல் பல மற்றும் சவால்கள் அவர்களுக்கு காத்திருக்கிறது இது அவர்களின் தொடக்கம் மட்டுமே பல சர்வதிகார நடவடிக்கைகளுக்காக பெயர் பெற்றால் சொல்லப்படும் வடகொரியாவில் கடந்த ஆண்டு அமெரிக்க ராணுவ ஒருவர் நுழைந்துவிட்டார் இந்த நிலையில ஓராண்டு கழிச்சு அவரை வடகொரியா விடுவித்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவுக்கு வடகொரியா ஒரு தகவலை அனுப்பியது வழக்கமாக இந்த நாடுகளுக்கு இடையில எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறுவது கிடையாது இப்படி இருக்கையில வடகொரியாவின் மெசேஜ் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இரண்டு வரை கொண்ட அந்த தகவல உங்கள் நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் எல்லையில அத்துமீறி நுழைந்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஆம் சர்வதிகார ஈவி இறக்கமற்ற நடவடிக்கைக்கு பெயர் பெற்றதாக மேற்கு ஊடகங்களால சித்தரிக்கப்படும் கிம்ஜாங் உன் ஆட்சிப் பகுதியில அமெரிக்க வீரர் நுழைந்துவிட்டார் என்பது அன்றைய தேதிகளில் தலைப்பு செய்தியானது எதிரி நாட்டின் குடிமகன் அத்துமீறி எல்லையில் நுழைந்து விட்டாலே ஏராளமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இப்படி இருக்கையில ராணுவ வீரர் நுழைந்து விட்டால் இது போன்ற சம்பவங்களின் போது அத்துமீறியர்களை விசாரிக்க சில வழிமுறைகள் பின்பற்றப்படும் ஆம் முதல்ல அத்துமீறியரின் அடையாளம் உள்ளே நுழைந்ததற்கான நோக்கம் ராணுவத்துல எந்த யூனிட்ல பணியாற்றுறார் என்பது போன்ற அடிப்படை கேள்விகள் கேட்கப்படும் பின்னர் அவர் ஏதேனும் ஆபத்தான ஆயுதங்களை கொண்டு வந்தாரா என்பதும் விசாரிக்கப்படும் இதன் பின்னர் தான் விரிவான விசாரணை தொடங்கும் இராணுவ உத்திகள் மற்றும் செயல்பாடுகள் படைகளின் நடமாட்டம் பற்றிய தகவல்கள் உளவுத்துற செயல்பாடுகள் கைதான நாட்டின் திட்டங்கள் அல்லது நோக்கங்கள் குறித்த குறித்து கேள்விகள் கேட்கப்படும் இறுதியாக சில உளவியல் சோதனைகளும் நடைபெறும்

ஓராண்டு கை செய்து வைத்திருந்த தற்போது அவரை விடுவித்திருக்கிறது வைத்திருந்தது குறித்து கருத்தரித்த அமெரிக்கா வடகொரியா முடிந்தவரை எங்கள் ராணுவத்திடமிருந்து அனைத்து தகவலையும் கவர்ந்திருக்கும் என்று கூறியுள்ளது சர்வதிகார நாடக வடகொரியா சித்தரிக்கப்பட்ட ஒரு நிலையில வடகொரியாவிலிருந்து அமெரிக்க ராணுவ வீரர் பத்திரமாக விடுதலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த கவனம் பெற்ற சம்பவமாக மாறியுள்ளது